வெல்கம் டு எஸ்கேடெக் வாரியர். நம்ம லேம்டா ஆப்ரேஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஃபில்டரிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஃபில்டரிங் எப்படி ஒர்க் ஆகும், டைரெக்டாக நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட், லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டு, அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மேப் அண்ட் ரேடியஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மேப் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து மேப், இந்த மேப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அஸ்வெல்லஸ் சேம் தாங்க. இங்கே கொடுத்துருக்க அதே ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கே வந்து நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒய் கேட்டு எனக்கு அவுட்புட் லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா லிஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா மேப்பை மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ மேப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா லேம்டா வச்சு பண்ணுறோம். இந்த லாம்டாவில் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம்னா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம். என்ன ஆர்குமெண்ட்னா நம்முங்கிற ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், என்ன ஆர்குமெண்ட்ஸ்னா நம்முங்கிற ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணேன், அந்த மேப்பிங் போது என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொடுங்கும்போது ஃபில்டர் யூஸ் பண்ணோம். மேப்பிங்னா இந்த 0 to 10 வரலாம் இருக்க நம்பர்ஸ் எனக்கு வேணும், அதை நான் கொடுக்குற ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து நான் எக்ஸ் ஸ்டார் ஒரு 10 வச்சுக்கலாம், ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த 0 into 10 ஆகும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கும். லிஸ்ட்டில் ஆட் ஆகணும், 1 into மல்டிப்ளை பண்ணி லிஸ்ட்டில் ஆட் ஆகணும், 2 into மல்டிப்ளை பண்ணி 10 மல்டிப்ளை பண்ணி அதுவும் ஆட் ஆகணும், அப் டு 10 வரலும் மல்டிப்ளை ஆகி எனக்கு ரிசல்ட் வரணும். ஸோ ரெண்ட் ஒய். இப்போ இதோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் தான் அந்த ஃபைல் இருக்குது ஆல்ரெடி, நம்ம எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0 to 10 வரலும் எனக்கு எதால் மல்டிப்ளை ஆகுது, 10 மல்டிப்ளை ஆகி எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இதுதான் மேப்பிங் ஆப்ரேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேஷன்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை இப்போ டிவைஸ் பண்ணுறேன், இப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் நான் வந்து 5 மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, -10 இல்லை 5 இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு 0 - 5 - 5, அதுக்கப்புறம் 1 - 5 - 4, அப் டு 10 - 5 - 5ங்கிறது. ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட ஆப்ரேஷன் என்ன வேணுமோ அந்த ஆப்ரேஷன் பேஸ்ட் பண்ணி உங்கள் பேராமீட்டர்ஸை வச்சு எந்த லிஸ்ட்டோ அதை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் லிஸ்ட்டு கொடுக்காம டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலாக க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலு நமக்கு, அது ஆப்ஜெக்ட் ஃபைல் நான் கால் பண்ணோம் அப்படின்னா எப்படி கால் பண்ணணும், அதாவது ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலாக வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் நான் லிஸ்ட்டாக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து லிஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ரெடியூஸ். இந்த ரெடியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் இந்த லாம்டாவில் அப்படிங்கிறா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூலில், ஃபங்க்ஷன் டூல்ஸில் இருக்கிற இம்போர்ட் ரெடியூஸுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து லாம்டாவில் ரெடியூஸுங்கிற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரெடியூஸுங்கிற ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் Z1 கொடுத்துக்கலாம். Z1 ஈக்குவல்ட்டு நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை லிஸ்ட்டு கூட கொடுக்காமலும் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ரெடியூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸில் என்ன பண்ணுறேன்னா லேம்டா வச்சு பண்ணுறேன். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒரு ஆர்குமெண்ட்ஸ், ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், X, Y ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, X+Y இப்படி வச்சுக்கலாம். கமா எதை வச்சு பண்ண போகிறேன், இந்த நம்முங்கிறத வச்சு பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு
Z1. எனக்கு ரிசல்ட் என்ன வரும், எனக்கு 55 தான் வந்துச்சு ரிசல்ட். ஓகே, இந்த ரிசல்ட்டு 55 அவுட்புட் மட்டும் டைரெக்டாக வந்துருச்சு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. இந்த ரெடியூஸுங்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த ரெடியூஸுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கான்செப்ட் என்ன? ஒரு லிஸ்ட் தான் கொடுக்குறோம், டைரெக்ட் 55 அவுட்புட் வருது, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் 55 தான் வரும். ஸோ அந்த ரிசல்ட் வருது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ பேஸாக ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஆப்ரேஷன், அதாவது ரியல் டைமில் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுக்குற வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணாது. நம்மங்கிற ஆர்குமெண்ட்டை, அதாவது எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ரெண்டு ஆர்குமெண்ட்டை எடுத்துக்குது, எதுலன்னா நம்மங்கிற அந்த லிஸ்ட்டில். இது எப்படி எடுத்துக்குது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட் ரெண்டு வேல்யூனா ஜீரோ, ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ ப்ளஸ் ஒன்று, இதோட ரிசல்ட் என்ன வரும், ஒன்றுங்கிறது வரும், ஒன்றுங்கிறது ஒய் ஆக்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த நம்பர் என்ன இருக்கு, ஜீரோ ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக இந்த வேல்யூ வந்துருக்கு, அவுட் புட் என்ன வந்திருக்கு, ஒன்று. அப்போ டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, அதுக்கப்புறம் ஜீரோ ஒன் டூ, இதுக்கப்புறம் த்ரீ. ஓகேயா, த்ரீ ப்ளஸ் ஆன்சர் லாஸ்ட் அவுட் புட் என்ன, 3 ஈக்குவல் டு 6. ஸோ 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 10. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 0 ப்ளஸ் 1 0. ஓகே, கரெக்ட் தான். ஸோ இப்படியே வந்து அப் டு கடைசியாக வரும்போது என்ன வரும்னாக்கா, 10 நம்பர் வந்திருக்கும். 10 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 55 வரும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப் டு 10 வரலாம். 0 1 2 3 போட்டு லாஸ்ட்டாக இந்த லாஸ்ட் இங்கே இருக்க வேல்யூ வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கணும. அதுதான் இங்கே ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து, எக்ஸுங்கிறது ஆல்ரெடி ஒன்றே ஒன்று இந்த நம்மளோட இருக்க லிஸ்ட்டு, வைங்கிறது என்னன்னா நம்ம அவுட்புட் ஒன்னி வர்ற ரிசல்ட்டு. ஸோ செகண்ட் திங்ஸ் என்னன்னாக்கா, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் மைனஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து ப்ளஸுக்கு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் நான் கொடுக்கும்போது, மைனஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும், சாரி இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் வரணும், ஒய் மைனஸ் எக்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, ஒய் மைனஸ் எக்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, சேம் ப்ராசஸ் மைனஸ் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன, எக்ஸோட வேல்யூ 1, வையோட வேல்யூ 0, 1 மைனஸ் 0 0, அதுக்கப்புறம் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1, 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2, 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. ஸோ 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3, 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3, 7 மைனஸ் 3 ஈக்குவல் டு 4, 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4, 9 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5, 10 மைனஸ் 5 ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ நமக்கு 10 கொடுக்கும்போது நம்மளோட ரிசல்ட் என்ன வந்துருக்கோம், 5 வந்துருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம ஹை பண்ணி வந்திருக்கா. இப்போ அந்த 5ங்கிறது எங்கேருந்து வருது, இந்த 5 தான் அந்த 5. ஸோ இவ்வளோ தாங்க ஃபில்டரிங் மேப்பிங் ரெடியூசிங் ஆப்ரேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டடான சின்ன ஒரு ப்ராசஸ் எடுத்து நம்ம போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி தரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.